இந்த படத்துல வந்து எல்லாமே இருக்கு படத்துல நகைச்சுவை நிறைய இருக்கு நகைச்சுவை கடந்து வரும் நல்ல அழுத்தமான ஒரு கதாபாத்திரங்களோட உணர்வுகளோட பதிவுகள் இருக்கும் இது எல்லாமே மிக்சர் இதுக்குள்ள எல்லாமே இருக்குது இந்த படத்துக்குள்ள எல்லா என்டர்டெயின்மென்ட்டும் இருக்குது சுனாமியால் பாதிக்கப்பட்ட ரெண்டு கதாபாத்திரங்கள் இந்த கயலும் சரி ஆரோனும் சரி சந்திரனும் சரி அவங்களும் வந்து அதிலேந்து தான் நான் பிக் பண்றேன் அந்த ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளிலிருந்து எடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் தான் ஸோ எத்தனையோ பேர் வந்து தன் அன்புக்கினியவர்களை தொலைச்சிருக்காங்க அதில் இவங்களும் அதே மாதிரி ஒரு ஒரு ரெண்டு பேருடைய உணர்வு காதலை தொலைச்சிட்டு காதலியை தொலைச்சிட்டு தேடல் அந்த வழி அது எல்லாமே வந்து அந்த பின்புலத்தில் இதெல்லாமே இருக்கிறப்ப இவங்களோட முன்னிறுத்தி அதை பண்ணியிருக்காங்க படத்துலேருந்து சந்திரனும் சரி ஆனந்தியும் சரி ரெண்டு பேரும் நல்ல ஒரு இடத்தை தமிழ் சினிமாவில் பிடிப்பாங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு எஃபிஷியண்டான ஆர்டிஸ்ட் விமானை பொறுத்த வரைக்கும் மைனா குர்க்கிலேருந்து எவ்வளோ இருக்கார் கயலில் இன்னும் அதிகப்படியான வேலைகள் அவர் கொடுத்துருக்காரு 6 பாடல்கள் இதை தவிர பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்க்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காரு ஸோ இயக்குனருக்கு என்ன வேணுமோ அது சரியான விதத்தில் எனக்கு செய்கிறாங்க ஸோ அதனால் எனக்கும் அவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா படத்தில் வந்து பறவையாக பிறக்கிறோன்னு ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலுக்காக ஒரு 40 இடங்களுக்கு மேலே மாஸ்டர் டேவில் சுற்றிருக்கு 3 நிமிஷம் தான் ஒரு படத்தில் அதுக்கப்புறம் இந்த பயணம் தெற்கு நோக்கி இருக்கும் ஆனால் நான் இப்போ இந்த சுற்றி பார்த்ததில் வந்து நிறைய இடங்கள் பார்த்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு ஹிந்தியோட மைனாக வந்து ரிப்புல் ஷான் ஒருத்தர் வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் நடுவில் அவங்களுக்கு 2-3 படங்கள் வந்து சரியாக போகாதனால அதை எப்போ பண்ணுறாங்கன்னு தெரில பட் ஐம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இந்த கயல் திரைப்படமே பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகணுன்றிருக்கேன் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு எடுத்துகிட்டு போகணுன்றிருக்கேன் அதோட வீச்சு முதல்ல கயல்லேருந்து ஆரம்பிக்கட்டும்னு ஆசை லீட் நாடகம்ன்றதுலாம் டிஃப்ரெண்ட் ஜானர் என்டையராக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் வந்து சாங்கு காமெடி எதுவுமே பேக் பண்ண முடியாது டோட்டல் மைனா கும்கி கயல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணுற ஒரு ஜானராக நான் வந்து அது அமையுது ஸோ இதுலேயும் அந்த வித்தியாசம் எனக்கு நல்லா தெரியும் படத்தில் என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் வந்து சுனாமின்றது கடைசி 20 நிமிஷம் தான் வருது ஆனால் அந்த 20 நிமிஷத்துக்கு நான் காட்டுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் 9 மாதம் ஏன்னா வாட்டர் ஸ்டிமுலேஷன்றது சிஜியில் அவ்வளோ கஷ்டம் அப்போ லைவாக வந்து அந்த வாட்டரை வந்து அந்த ஃபோர்ஸ் காட்டு பம்பிங் பண்ணுவோம் அப்படின்றப்ப ஜெயிண்ட் மோட்டார்ஸ்லாம் வச்சு இதெல்லாம் பெரிய செட்டை ரன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எழுதுகிறப்ப ஈஸியாக இருந்துச்சு பட் இன்றைக்கி பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறத யாரும் தடுக்க முடியாது ஏன்னா அவங்கவுங்களுடைய அவங்களுடைய ப்ராப்ளம்ஸு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ தியேட்டர்ஸ் கிடைக்கணும் எல்லாருக்குமே கிடைக்கணும் அதுதான் என்னோட ஆசை இந்த படத்தோட சிஜி ஒர்க்ஸை வந்து ஃபயர் ஃப்ளைஸ்ன்ற ஒரு கம்பெனி ஹைதராபாத் கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப டஃப்பான ஜாப் செய்கிறது அவ்வளோ கஷ்டம் இருக்குது இருந்தாலும் நான் வந்து லைவாக நிறைய விஷயங்கள் எடுத்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நிச்சயமாக எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க படத்தோடைய சவுண்ட் மிக்ஸ் இன்ஜினியர் வந்து தபஸ் நாயக் அவர்கள் அவர் வந்து மணி சார் கூட பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறாரு ரொம்ப அழகாக மெனக்கட்டிருக்காரு இந்த படத்துக்காக 3 மாதம் ஒரு ப்ரீமிக்ஸும் அழகாக பண்ணி எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு 1/2 hour வந்து டால்பி மிக்ஸுக்காக ஸ்பெஷலாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு என்னோட படங்கள் பார்த்தீங்கன்னா மைனா கும்கி ரெண்டுமே வந்து பிகினிங்லேருந்து காமெடி தான் இருக்கும் கயல்லையும் பார்த்தீங்கன்னா அது அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும் காமெடி இருக்கும் முழுநீள காமெடி வந்து பார்ப்போம் பிளான் இருக்குது பண்ணணும் அது ரொம்ப கஷ்டம் அப்புறம் நான் லாரியாக வாட்டரை கொண்டு வந்து நம்ம இறக்கி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப் தான் பட் வேறு வழியில் இறங்கிட்டோம் ப்ராப்பராக பண்ணி தான் ஆகணும்